எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். வரலட்சுமி நோன்பு பூஜை செய்தவர்கள் அனைவரும் கட்டாயம் இரவு இதை செய்யுங்கள், தொடர்ந்து பூஜை நடைபெறும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேர் இன்றைக்கி கலசம் வச்சு பூஜை செஞ்சவங்க இருப்பாங்க, பூஜை செஞ்சு முடித்தவங்க, இல்லை மாலை நேரத்தில் இந்த நோன்பை கடைப்பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க. அதுக்கு வந்து சில பேர் வந்து வெள்ளியிலே முகம் தயார், அந்த அம்மனுடைய முகம், வரலட்சுமி தேவியனோட முகம் வெள்ளியில் தயார் பண்ணி அதை ரொம்ப அலங்காரமாக, நம்மக்கிட்ட என்னென்ன நகை இருக்குதோ நம்ம அதை, வேறு ஒரு சிலர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறது உண்டு, என்னென்னா நம்ம போட்ட நகையை தெய்வத்துக்கு போடலாமா அப்படின்னு. ஏன்னா சுவாமிக்கு மகாலட்சுமி தாய்க்கு நம்ம போட்ட நகையை போடலாமான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு விளக்கம் சொல்கிறேன். நம்ம அணிஞ்ச நகையை தானே நம்ம கோவிலில் அபிஷேகம்னு நம்ம போகிறோம் இல்லைங்களா. அப்போ அபிஷேகத்தில் என்ன செய்வாங்க, ஸ்வர்ண அபிஷேகம்னு ஒன்று பண்ணும் பொழுது அங்கே இருக்கிற அந்த அபிஷேகம் செய்கிறவர் கேட்பார் இல்லைங்களா, நீங்கள் ஆளுக்கு தங்கம் போட்டிருக்கிறவங்களாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார் இல்லைங்களா. அப்போ நம்ம கோவிலில் உட்காந்துருக்கும் போது நம்ம கழுத்தில் இருக்கிற நகையை கைட்டி தானே அம்மனாக இருந்தாலும் சரி, ஈஸ்வரனாக இருந்தாலும் சரி, முருகனாக, எந்த தெய்வத்துக்கும் ஸ்வர்ணாபிஷேகம்ன்றது தங்கத்தில் அபிஷேகம் பண்ணுறது கடைசியாக முடிக்கும் பொழுது பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கழுத்தில் இருக்கிற நகையை கைட்டி தானே நம்ம கொடுப்போம், கையில் இருக்கிற மோதிரத்தை கைட்டி கொடுப்போம், கையில் இருக்கிற வளையலை கைட்டி கொடுப்போம். அப்படி கொடுக்கும் பொழுது அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தண்ணியில் கொஞ்சம் பன்னீர் கலந்த தண்ணியில் அதை கழுவிடுவாங்க, ஃபஸ்ட்டு அலசிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அபிஷேகம் பண்ணுற தண்ணியில் அந்த நகைகளை போட்டு அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பன்னீரை ஊற்றி அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அலசி எடுத்துடுறாங்க இல்லைங்களா, அதை எடுத்து சுவாமிக்கு சாத்துவாங்க. இதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இது எல்லோரும் அந்த அபிஷேகம் பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த விஷயம் தெரியும். அதனால் இதில் ஒரு தவறும் கிடையாது. நீங்கள் அணிந்த நகையை நான் சொல்கிற மாதிரி தண்ணியில் எடுத்து கொஞ்சம் பன்னீர் கலந்து அந்த தண்ணி கொஞ்சம் மஞ்சத்தில் கூட போட்டுக்கோங்க. போட்டு அதில் வாஷ் பண்ணி எடுத்து நம்ம தங்கத்தை தெய்வத்துக்கு நம்ம சாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது, தவறே இல்லை. அப்படியே எடுத்துன்னு வந்து தான் நம்ம சாத்தக்கூடாது, நம்ம போட்ட வேர்வையோடு எடுத்துன்னு தான் சாமிக்கு நம்ம போடக்கூடாது. சரி, கலசம் வச்சவங்க சரி, இல்லை நான் கலசம் வைக்காமல் படம் மட்டும் வச்சு வரலட்சுமி நோன்பு நான் கண்டிப்பாக இன்றைக்கி நான் கடைப்பிடிச்சேன், இன்னைய பொழுதுக்கும் நான், ஏன்னா நான் இன்னும் பொழுது வரைக்கும் நம்மளுக்கு வரலட்சுமி நோன்பு இருக்குது. அது ரொம்ப பேர் வந்து மாலை நேரத்தில் தான் இந்த பூஜையை ரொம்ப அனுஷ்டானமாக ரொம்ப, ஏன்னா வெள்ளிக்கிழமை வேறு, இன்றைய தினத்தில் இவங்க வரணும், அந்த சுமங்கலி பெண்கள் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இந்த மாலை நேரத்தில் வர வைப்பாங்க. அதனால் இன்றைக்கி பொழுதுக்கும் இருக்குது. இன்னும் ரொம்ப அழகாக அலங்காரமாக, கொஞ்சம் அதீதமாக அதிக அலங்காரம் செஞ்சு வரலட்சுமி நோன்ப கடைப்பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நகைகள் எல்லாம் சுவாமிக்கு போடுறது, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கூட கொண்டு வந்து கொஞ்சம் பேர் அந்த வரலட்சுமி நோன்பப்போ அங்கே வைப்பாங்க. நகை நட்டு என்னென்ன வெள்ளி பாத்திரங்கள் அதெல்லாமே சில பேர் பூஜை அறையில் ரொம்ப அலங்காரமாக, இப்போ ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா வெறும் காமாட்சி விளக்கு மட்டும் வெள்ளியில் வச்சுருப்பாங்க, சில விளக்குங்கள்லாம் இதுவாக இருக்கும், பித்தளையில் கூட இருக்கும். ஆனால் ஒரு சில வீடுகளில் நல்ல கலையாக அலங்காரமாக இப்போ வெள்ளி விளக்குலேயே, ஏன்னா நல்ல வெள்ளி விளக்கை நல்லா அந்த பூஜை அறையில் அதிகமாக வைக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி வைப்பாங்க. இப்போது நம்ம வீட்டுக்கு வர்ற சுமங்கலிகள் பெண்கள், இல்லை சின்ன பிள்ளைங்க, இல்லை சுமங்கலி தான் கிடையாது, மற்றவங்க கைம்பெண்களையும் நீங்கள் கூப்பிடணும். ஏன்னா அவங்களும் வந்து உங்களுக்கு அம்மன்னா அவங்க தான் அம்மனே, இன்னும் கேட்டால் மாரியம்மன் சொல்லுவாங்க இல்லைங்களா கைம்பெண்களை, அவங்கள கூப்பிட்டு மெயினாக அவங்களையும் கூப்பிடுங்க. அவங்கள ஒதுக்காதீங்க, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியே அவங்களுக்கும் தாம்பலம் கொடுங்க. இது வந்து அவங்க மனசு கஷ்டப்பட்டு வெளியில் போகக்கூடாது, ஏன்னா நீங்கள் கொடுக்குற தாம்பலத்தை அவங்க பயன்படுத்தலைனா கூட அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க எல்லோரும் இப்போ வந்துட்டாங்க, எல்லோரும் நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளுடைய பூஜை அறையை தான் அவங்க பார்ப்பாங்க. எல்லாரும் ரொம்ப அழகாக இருக்குதே, இவங்க ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்களே, காலையிலேருந்து இவ்வளோ சிரத்தை எடுத்து இவ்வளோ நெய்வேத்தியம் படைச்சிருக்காங்களே, இவ்வளோ பண்ணியிருக்காங்களேன்றது ஒரு திருஷ்டி மாதிரி. திருஷ்டி மாதிரினா எல்லாரையும் நான் சொல்ல வரல, எல்லோரும் இங்கே வரவங்க எல்லாம் திருஷ்டி போடுவாங்கன்னு சொல்ல வரல, ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சொல்லுவோம், நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது உண்டு இல்லைங்களா, என்ன சொல்லுவோம், நான் நல்லா பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேம்மா,
எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்தாங்க. இந்த மாதிரி உக்காந்த இடத்துல ஒரு மாதிரி ஏதோ அழுகிற மாதிரி ஏதோ கதையெல்லாம் பேசிட்டு போனாங்க. அந்த பூஜை அறையை திறந்து பார்த்துட்டு போனாங்க. அதிலேருந்து எனக்கு இந்த விளக்கே ஏற்ற முடியல, என்னால் கற்பூரமே காட்ட முடியல அப்படின்னு பேசுகிறது உண்டு இல்லைங்களா? ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லுவோம், இன்றைக்கி நான் காலையில் நல்லா பூஜை பண்ணங்க, இன்றைக்கி நல்லா சாமி கும்பிட்டங்கன்னு சொன்னாலே அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் மாதிரி வரும். விளக்கு ஏற்றினேன் அப்படின்னு யார்கிட்டயாவது நீங்கள் சொல்லி பாருங்களேன். அதுவே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் திருஷ்டி அது வந்து அவங்களா வேணும்னு கண்பட்டு இவங்க வீணாக போகணுன்றதுக்காக அவங்க செய்கிறதில்ல. ஒரு சிலரோட கண் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு. அந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டு போகும் போது நம்ம வீட்டுக்கு இன்னைய தினத்தில் வர வைக்கிறோம்னு வச்சுக்குவோம். அப்படி வர வைக்கலை, யாருமே என் வீட்டுக்கு வரலம்மா அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் மட்டும்தான் பூஜை பண்ணேன், நான் மட்டும்தான் மகாலட்சுமியை வணங்கினேன், நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீ பீடே சரபூச்சிதேன்ற அந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். பூஜை விளக்கேற்றும் பொழுது அந்த ஸ்லோகம் மகாலட்சுமி அஷ்டோஸ்தரம்னு சொல்லுவாங்க, அது பேர் அஷ்டகன்னும் சொல்லுவாங்க. அதை நீங்கள் படிக்க படிக்க என்ன ஆகும்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட முழு அருணும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு போனவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நிறைய பெரிய பெரிய பணக்கார வீட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்குன்னு சுவாமிக்குன்னு தனியாக திருஷ்டி எடுப்பாங்க. எப்படி திருஷ்டி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் சுத்த மாட்டாங்க, எலுமிச்சம்பழமும் சுற்றி உடைக்கிறது கிடையாது, கற்பூர ஆரத்தி. அது எந்த மாதிரி ஆரத்தி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம தண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் ஆரத்தி இது ஆரத்திக்கு எடுக்கிறதுன்னே ஒரு பேர் உண்டு இல்லைங்களா. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குங்குமம் மட்டும்தான் கரைக்கணும், அதில் மஞ்சள் போடணும், சுண்ணாம்பு போடக்கூடாது. சாமிக்குன்னு நம்ம எடுக்கிற ஆரத்தியில் மஞ்சள் குங்குமம் இது ரெண்டும் தான் தண்ணியில் கலந்து ஒரு பெரிய வெற்றிலையை வைத்து அதன் மேலே ஒரு பெரிய கட்டி கற்பூரத்தை வச்சு எல்லா வேலையும் முடிஞ்சு அனைவரும் வந்து போன பிற்பாடு இதை நீங்கள் நம்மளுடைய நம்ம சாமி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதிர்ஷ்டி எடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க சாதாரண கோவில்கள்லேயே தேர் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, தேர் தூக்கினோடனே ஆரம்பித்த உடனே தேரை ஆரம்பித்த உடனே திருஷ்டி கழிப்பாங்க. வீட்டு நம்ம கோவில் உள்ள வரம்போதும் திருஷ்டி எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வீட்லேயும் இந்த திருஷ்டி எடுக்க எடுக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஒரு தரம் எடுத்துகிட்டு போய் திருஷ்டியை நடு ரோட்டில் ஊற்றணும் கற்பூரத்தோடு. அப்போ பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் உங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் நீங்கள் இந்த வரலட்சுமி நோம்பை கரெக்டாக கடைப்பிடிப்பீங்க. நீங்கள் இதை பின்பற்றி பாருங்கள். நான் இதை சொல்கிறது ஆமாம், அம்மா சொல்கிறாங்க மறந்துட்டோம் இல்லையா, நீங்கள் சொன்னது கரெக்டுமா, நாங்கள் இதேமாரி செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லா கோவிலுமே எல்லா சுவாமிக்குமே திருஷ்டி எடுக்கிறது வழக்கம்தான். ஊர் சுற்றி தெரு சுற்றி வருதுனாலே அந்த சுவாமிக்கு எடுப்பாங்க. பிரதோஷம் முடிஞ்சு கோவில் சுற்றி வருது, எல்லாரும் போய் வராங்க அப்படின்னாலே அந்த சுவாமிக்கு திருஷ்டி எடுப்பாங்க. எந்த சுவாமிலாம் பலம் வருதோ அவங்கெல்லாம் திருஷ்டி பற்றுன்னு சொல்லிட்டு திருஷ்டி எடுக்கிறது வழக்கம். நீங்களும் அதையே வந்து ஆரத்தி எடுத்து போய் நடுரோட்டில் நீங்கள் கொட்டுறது மூலிமா எந்த திருஷ்டியும் படாது, நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.